ஹலோ ட்ரேடர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கேப் டவுன் ஆகிட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ 1.85% வந்து அது கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டாக் வந்துட்டு இப்போ என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்தியா புல்ஸ் ஹவுசிங், JSW ஸ்டீல், செயில், இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபார் நான் எந்த ஒரு ட்ரேடுமே இன்னும் எடுக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்ணில் மாட்டலை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டில் தென் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். கைஸ், இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேயே இருக்குது. நான் டே டைம் ஃப்ரேமில் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் கம்ப்ளீட்டாக கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருக்குது. இந்த டே டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கன்சல்டேஷன். 1 hourலேயும் பார்த்தீங்கன்னா அகைன் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. லெட் மீ ஷோ யூ ஹவ். ஸோ ஐ டோன்ட் நோ, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேயே இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே மாட்டலை. கைஸ், நம்ம வந்துட்டு செயிலில் வந்துட்டு இப்போ ஒரு ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயில் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு லைக் ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அது சப்போர்ட் எடுத்து எடுத்து போயிருக்கு. ஸோ 1, 2, 3 டைம்ஸ்க்கு மேலே இது வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இது வந்து 4th டைம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரேட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் ரிஸ்க் பார்த்திங்கன்னா 0.93 அண்ட் நம்மளோட ரிவார்ட் பார்த்திங்கன்னா 1.98. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ், நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரிஸ்க்கை வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சின்ஸ் வந்துட்டு ஃபால் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுடைய என்ட்ரி லெவல் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்துட்டு 0.50 இப்போ நம்ம ரிடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா நம்மளுடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அதாவது எக்ஸிட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.20. ஸோ இதை அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். மாடிஃபை கொடுத்து 81.2. ஸோ கைஸ், நம்ம இப்போ இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக் நம்மளுக்கு ஃபேவராக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம முடிஞ்சால் இன்னும் ரிஸ்க் கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் 0.50 நம்ம 0.43 வச்சுருவோம். ஸோ விச் இஸ் 81.15 அப்படின்றது தான் நம்மளுடைய ரிஸ்க்காக இருக்கும். நான் வந்துட்டு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இட்ஸ் பிகாஸ் எனக்கு வந்துட்டு என்னோடய இன்ஸ்டிங்க் வந்துட்டு போதும் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ வி மேட் ப்ராஃபிட் ஆஃப் 100 rupees. அண்ட் ஸோ யா, நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இங்கே விக்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். இன்கேஸ் வந்து அது ஃபர்தராக ஃபாலோ ஆனாலும் ஐ டோன்ட் மைண்ட், பிகாஸ் எனக்கு தேவைப்படுற கேஷ் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதனால் இட்ஸ் ஃபைன். யா, ஐ திங்க் இன்னும் கூட ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ S4 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இஃப் தட் இஸ் த கேஸ் அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இட் லிட்டில் ஃபர்தர். ஸோ அதனால் ஸ்டாக் இன்னும் கூட ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது 5% ஃபால் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எக்ஸிட் ஆகிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு 0.60 நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நம்மளுடைய ரிஸ்க் டு ரிவார்டும் பார்த்திங்கன்னா லைக் பெட்டராக தான் இருந்திருக்கு. ஸோ 1:4. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் லேர்ன் ஃப்ரம் மை லாஸஸ் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சேஃப் ட்ரேட்.